மத்திய பிரதேச மாநிலம் ஷியோபூர் மாவட்டத்தில் சீப்பாட்கள் படகு கவிழ்ந்து 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிரிழப்பு. படகில் 11 பேர் இருந்த நிலையில் 4 பேர் உயிருடன் மீட்கப்பட்டதாக தகவல். மத்திய பிரதேசத்தில் சீப்பாட்கள் படகு கவிழ்ந்து 7 பேர் உயிரிழந்த விவகாரம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று மேற்கு வங்கம் ஆந்திர பிரதேசத்தில் கூடுதல் பாதுகாப்பு அளிக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. 2 மாநிலங்களில் தேர்தல் தொடர்பான வன்முறை ஏற்பட்டதால் வாக்குகள் எண்ணப்பட்டு 15 நாட்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு. சுனிதா வில்லியம்ஸின் விண்வெளி பயணம் மீண்டும் 3வது முறையாக ஒத்திவைப்பு. தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி 21 நாள் ஜாமீன் முடிந்து திகார் சிறையில் இன்று சரணடைகிறார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறையில் இருந்தவர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக 21 நாள் இடைக்கால ஜாமீனில் வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரராக அதானி நிறுவனத்தின் தலைவர் கௌதம் அதானி முன்னேற்றம். 111 பில்லியன் அமெரிக்க டாலர் சொத்து மதிப்புடன் உலக பணக்காரர்கள் பட்டியலில் 11வது இடம் பிடித்தார். கருத்து கணிப்புகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, அதே சமயத்தில் அதை புறந்தள்ளவும் முடியாது. காங்கிரஸ் மூத்த நிர்வாகி திருநாவுக்கரசு காஞ்சிபுரத்தில் பேட்டி. சில நேரங்களில் கருத்து கணிப்புகள் நடத்தும் அமைப்புகளின் கணிப்புகள் துல்லியமாகவும் இருந்துள்ளதாக கருத்து. வேலூரில் இரவு முழுவதும் வெளுத்து வாங்கிய மழையால் வாகன ஓட்டிகள் அவதி. சாலைகளில் தேங்கிய மழைநீர் மற்றும் மின் இணைப்பு துண்டிப்பு ஆகியவையால் பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகினர். பொன்னமராவதி அருகே வெள்ளையாண்டி பகுதியில் களை கட்டிய மீன்பிடி திருவிழா. மீன்களை பிடிக்க ஆர்வமுடன் களமிறங்கிய பொதுமக்கள் ஜிலேபி, கெண்டை, ஐரை உள்ளிட்ட பல வகையான மீன்களை பிடித்து மகிழ்ச்சியடைந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.